மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தை நேசிக்கிற, வேத பிரியராக இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. அந்த கிருபை உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தை குறித்த ஒரு செய்தியை கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம். மத்தேயு 8 5-13 வசனங்களை நாம் தியானித்தோம். அதில் இயேசு கிறிஸ்துவ 100 ஒருத்தன் வந்து பார்த்து, என் வேலைக்காரன் சுகமாகணும், அவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் வருகிறேன் உன்னுடைய வீட்டுக்கு என்று சொல்ல பொழுது அவன் சொன்ன வார்த்தை தான் நமது ஆண்டவரை பிரமிக்க வைத்தது, ஆச்சரியப்பட வைத்தது. ஆச்சரியமான விசுவாசம் என்று சொல்லி சொல்லும் அளவுக்கு நமது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை குறித்து பாராட்டினார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் இங்கேருந்து சொல்லுங்கள், அவன் அங்கே சுகமாவான் அப்படின்னு ஒரு மாபெரும் ஆச்சரியப்படும் விசுவாசத்தை அந்த 100 வெளிப்படுத்தினான். அதை மையமாக வைத்து தான் கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 போதனையாக அங்கே அந்த 100 வார்த்தையிலிருந்து பேசினார். ஒன்று, அவர் தன்னோடு கூட வந்த யூதர்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து, இந்த 100 விசுவாசத்தை பார்க்குறீங்களே, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்த்ததில்லை என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டு பாராட்டுகிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுறாரு, நீங்கள் இந்த புற இனத்தான் இஸ்ரவேல் அல்லாத அல்லது யூதன் அல்லாத இந்த 100 விசுவாசத்தை பார்க்குறீங்களே, உங்களிடத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லைன்ற ஒரு மெசேஜையும் அவர் சொல்லுகிறார். 3 அவனை பாராட்டவும் செய்கிறார். இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான விசுவாசம் பைபிள் கேரக்டரிஸ்ட் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மகிட்டையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்கன்னா, நோவாவை பார்க்குறோம். ஒரு உலகமே தீய வழியிலையும் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டிருந்தப்ப அவனும் அவன் குடும்பம் மட்டும் கர்த்தரை மட்டுமே நம்பி அவர் கட்டளையிடப்படியெல்லாம் செய்தான் அப்படின்னா அவனுக்கு இருந்த விசுவாசம் எவ்வளோ பெருசு அப்படின்னு பாருங்க. இது ஒரு ஆச்சரியமான விசுவாசம். அதே நேரத்தில் கடந்த செய்தியில் நாம் பார்த்தது, தானியேல் புஸ்தகத்தில் அந்த வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள்ட்ட இருந்த விசுவாசம், ராஜாவின் சிலையை வணங்க வேண்டும் இல்லைன்னா எல்லாரும் மரண தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று அக்னி சூழலில் போடப்படுவார்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அவங்க தைரியமாக ராஜாட்ட பேசுகிறாங்க, ராஜாவை இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லைன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, எங்கள் தேவனை வணங்காமல் இந்த மாதிரியான பிற கிரியைகளை வணங்குவது எங்களுக்கு அவசியம் இல்லை, அதை பத்தி உங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை அந்த வாலிபர்கள் வெளிப்படுத்தினாங்க. அவங்க சொன்ன இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம் கடந்த செய்தியில, நாங்கள் நம்புகிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கிற நாங்கள் நம்புகிற தேவன் எங்களை இதிலிருந்து காப்பாற்றுவார், அதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அதை முதல்ல எங்களுடைய நம்பிக்கையாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அவங்க சொன்னாங்க. அதுதான் விசுவாச ஸ்டேட்மெண்ட். அதே நேரத்தில் அதை விட மேன்மையான விசுவாசம் என்ன தெரியுங்களா, அவங்க சொன்னாங்க, அவர் அப்படியே எங்களை காப்பாற்றாமல் போனால் கூட நீங்கள் நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், உங்களுடைய தேவர்களுடைய அந்த சிலைகளை அல்லது எதையுமே நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, நெருக்கடியான நேரங்களில், கர்த்தர் பட்சமாய் நாம் இருந்து நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய காலங்களிலே நாம் எப்படி செயல்படுகிறோம், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அந்த நேரத்தில் நம்ம விழுந்து போயிட்டு அப்புறமேட்டு எழுந்து ஆண்டவரை மன்னிச்சுக்கோங்க, தேவனை எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறோமா, அல்லது இவர்களைப் போல அந்த ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்பட்ட விசுவாசத்தை வெளிப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். இங்கே மத்தேயு 15:28 ஒரு பெண்ணின் விசுவாசத்தை நமது ஆண்டவர் பாராட்டுகிறார். இந்த பெண் யார் என்று பாருங்க, மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளுக்கு சுகம் பெறும்படியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். அப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு தருணங்கள் ஆண்டவர் கொஞ்சம் அந்த பெண்ணை டெஸ்ட் பண்ணும்படியாக, பரீட்சை பார்க்கும்படியாக அவாய்ட் பண்ணுறார். ஏமா, நான் இஸ்ரவேலர்களுக்காகத்தான் வந்தேன், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேவில் வீட்டு இடத்துக்கு அனுப்பப்பட்டேன்றாரு. அப்புறம் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றாரு. ஆனாலும் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது பெர்சிவரன்ஸ், தொடர்ச்சியாக பொறுமையோடு அந்த பெண் ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா. நான் நாயாக இருந்துட்டு போகிறேன் ஆண்டவரே, மேஜையில் இருக்கிறது வேண்டாம், அது அந்த இஸ்ரேவேல் வீட்டாருக்கு இருக்கட்டும், எனக்கு அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை கொடுங்க அப்படின்ற அளவுக்கு அந்த பெண் பேசுகிறார். ஆண்டவர் மனதிறங்கி அந்த பெண்ணுக்கு இந்த வார்த்தையை சொல்லி சுகம் கொடுக்குறார். அப்பொழுது அந்த விசுவாசத்தை பாராட்டுறார். இயேசு ஆண்டவர் யாருக்கா நன்மை செஞ்சு பாராட்டியிருக்காருன்னா, அவங்க விசுவாசத்தை பாராட்டுறார். அவங்களுடைய வார்த்தைகளையோ அவங்களுடைய செயல்களை தாண்டி உள்ளான மனதில் இருக்கிற விசுவாசத்தை பாராட்டியிருக்கிறார். அதுதான் நூற்றுக்கு அதிபதி விஷயத்திலையும் செய்தார், இந்த பெண்மணி விஷயத்திலையும் செய்கிறார். அவர் பாராட்டுகிற விஷயம் பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது, இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியும் உன்னை தவிர்த்தும் நீ தொடர்ச்சியாக என்னால் முடியும் என்று சொல்லி என் மீது இருக்கிற உறுதியான நம்பிக்கை நீ வெளிப்படுத்துனதுனால, அந்த விசுவாசத்தை நீ வெளிப்படுத்துனதுனால அப்படின்ற மாதிரியே அந்த விசுவாசத்தை பாராட்டார். உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு அவளுடைய மகளுக்கு சுகம் கொடுக்கிறார். ஸோ இயேசு பாராட்டின நபர்களை பாருங்களேன். இங்கே ஒரு பெண்மணி, இதை போல் இன்னொரு இடத்துல நம்ம வாசித்தோம்னா, ஒரு கானானிய ஸ்திரீயுடைய வேண்டுதலுக்கு அவர் இறங்கி செவி கொடுக்கிறார். அதே போல் நூற்றுக்கு அதிபதி, இவங்க எல்லாமே இஸ்ரவேலர் அல்லாதவங்களாக இருந்திருக்கலாம், ஆனாலும் அவர்களிடத்தில் இருந்த தேவன் மீது, ஆண்டவர் மீது இருந்த அளவுக்கு அதிகமான விசுவாசம் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தது. அதை பாராட்டி அவர்களுக்கு நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, நாம் அநேக நேரத்தில், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் டெய்லி 3 times பைபிள் படிக்கிறேன், நான் 5 times ப்ரே பண்ணுறேன், நான் வந்து அதிகமாக ஜெபிக்கிறேன், முழங்காலே நிற்கிறேன், சபை கூடுகைகளில் தவறாமல் போகிறேன், நான் நிறைய ஊழியம் செய்கிறேன், இப்படி நிறைய நம்ம குறித்தே நாம் மேன்மையாக நினைத்து கொண்டு இந்த உள்ளாக இருக்க வேண்டிய விசுவாசத்தை நாம் காணாமல் போக செய்வோமானால், அல்ல அது நம்மகிட்ட இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை பாராட்ட முடியாது. இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த சட்டத்திட்டத்தின்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தவங்க. ஆனால் அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல, ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி, இவன் பிற இனத்தான், இஸ்ரவேலன்னா யூதனும் அல்ல, அவனிடத்தில் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது, உங்களிடத்தில் பார்க்கலன்றார். நம்மை குறித்தும் அப்படி நினைப்பார் என்றால் அது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்கும். நம் நிறைய ஆவிக்குரிய செயல்களை செய்யலாம், ஆனால் இந்த கோர் என்று சொல்லக்கூடிய மையமாகிய அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இல்லைன்னா அது பரிதாபமான நிலை. அதற்காக பைபிள் படிக்க வேணாம், ஜெபம் பண்ண வேண்டாம், சபை கூடுதலில் தவறாமல் பங்கு பெற வேண்டாம் இல்லை, இதெல்லாம் மிக 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 அவசியம். அது இருந்தால்தான், அது பேசிக், அது இருந்தால்தான் நமக்கு விசுவாசமே வரும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருது. பைபிள் வசனத்தை கேட்க கேட்க கேட்க, அதை பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய, படிக்க படிக்க தான் விசுவாசமே வரும்னு சொல்லுகிறது. ஆனால் வர வேண்டிய அந்த விசுவாசம் இல்லாமல் போகுமானால், அற்ப விசுவாசமாக இருக்குமானால் அது பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை ஆண்டவர் படகுல இருக்கும் பொழுது அநேக நாட்கள் சீடர்கள் அவரோடே இருந்தவங்க கூட, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா, எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அவங்க பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகள் என்றார். அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, இயேசுக்கிட்ட இருந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கணுன்றது முக்கியம், ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறாரு. அதே நேரத்தில் அது விசுவாசத்தை ஆழமாகவும் மேலோங்கியும் வளர செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் மறந்துடக்கூடாது. விசுவாசம் அது மையமாக இருக்கிறது ஒரு நபருக்கு. செயல்கள் இல்லாமல் விசுவாசம் அது வெளிப்படுத்தப்பட முடியாது. அதனால தான் யாக்கோபில் பார்க்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. இப்போ விசுவாசத்துக்கு உயிர் கிரியை, அந்த கிரியை அது நெருக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும், அந்த விசுவாசத்தை தாங்கி நிறுத்தக்கூடியதாக, அது பிரகாசிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இதை போன்று நாம் லூக்காவினுடைய சுவிசேஷ புஸ்தகத்தில் 7:50 ஆண்டவர் விசுவாசத்தை பாராட்டின இன்னொரு நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
சமாதானத்தோட போ என்றார். இங்க ஒரு பெண்மணியை பற்றி பார்க்கிறோம். இவள் இயேசு கிட்ட வந்து அவர் கால்களை கண்ணீரினால் கழுவி ஆண்டவரே சொல்றார். சீமோன்ற நபர்கிட்ட பேசும்பொழுது, சீமோனே நீர் எனக்கு தண்ணி கூட கொடுக்கல கால் கழுவ, ஆனால் அவள் கண்ணீர்னால் கழுவுற, நீ துணி கொடுக்கல, ஆனால் அவள் கண்ணீரினால் கழுவி தன் தலைமையினால் என் கால்களை துடைத்தாள், நீ என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கல, ஆனால் அவள் என் கால்களுக்கு முத்தம் கொடுத்தாள், அவள் என் கால்களிலே விலையுயர்ந்த பரிமள தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. அந்த விசுவாச செயல்களை பாராட்டி சொல்லுகிறார். அதுதான் ஆச்சரியப்படுகிற விசுவாசம். விசுவாசம் செயல்படாவிட்டால், கிரியையில் வெளிப்படுத்தப்படாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. நாம பேச்சினாலே நம்முடைய விசுவாசத்தை காட்ட முடியாது. இங்க சீமோன் அப்படிப்பட்டவரா இருந்திருக்கலாம், ஆனால் அவனையும் மிஞ்சி இங்க இந்த ஸ்திரீ தன் கண்ணீரினால் ஆண்டவர் பாதத்தை கழுவி தலைமயிரினால் துடைத்து இல்லை பரிமள தைலத்தினால் அதை அபிஷேகம் செய்து பாதத்தை முத்தம் செய்து விசுவாசம் செயல்படுகிறதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விசுவாசத்தை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டு இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அவள் பாவியாகிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறாள். இங்கேயும் இவள் இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்தவள் இல்லை, யூத வம்சத்தை சேர்ந்தவள் இல்லை, கானானிய ஸ்திரீ. ஆனால் அப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவள் செயல்படுகின்ற விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் செய்யாத அப்படிலாம் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போன்றார். என கருமையானவர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கலாம். அந்த விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இன்று பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா? ஆண்டவரை அசைக்கின்ற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா? அல்லது நம்முடைய விசுவாசம் ஒரு செயல்படாத ஒரு பாரம்பரியமான செயல்களை மட்டும், பைபிள் படிக்கிறது, ஜோம் பண்ணுறது, சபைக்கு போகிறது, இதை மட்டும் செஞ்சுட்டு ஆனால் உள்ளார செயல்படாத விசுவாசமாக அல்லது இந்த சீடர்களைப் போல அற்ப விசுவாசமாக அது இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்றே நீங்கள் சோதித்து பாருங்கிறார். யார்கிட்ட பேசுகிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட தான் பேசுகிறார். உங்களிடத்துல விசுவாசம் இருக்கிறதா இல்லையான்றே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்கதாக செயல்படுகின்ற விசுவாசமாக, ஆண்டவரை அசைத்து பார்க்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நமது இவ்வளோ நேரம் ஆண்டவர் ஆச்சரியப்படும் விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அவிசுவாசத்தை குறித்தும் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார். அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. அதை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். மார்க் 6:6 நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். என்ன, நிறைய நன்மைகளை செஞ்சுருக்காரு, அற்புத அடையாளங்களை செஞ்சுருக்காரு, எல்லாம் செஞ்சுருக்காரு. ஆனாலும் அவங்க ஆண்டவருடைய அந்த போதனையின் மீதும் அவருடைய மார்க்கத்தின் மீதும் ராஜ்யத்தை குறித்து நம்பிக்கை பெறலை. அவ்வளவு காரியங்களை அவங்க பார்த்து அவங்க நம்பிக்கை பெறலன்றப்ப, விசுவாசம் அடையலைன்றப்ப, அப்போ தான் இந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆச்சரியப்பட்டார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படணுமா, நம்முடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படணுமான்னு பார்த்துக்கொள்வோம். இது ஒரு ஆபத்தான நிலைமை. நிறைய இன்புட்ஸ் இருக்குது. இயற்கையை பார்க்குறோம், வானத்தை, மழையை, மரங்களை, செடி கொடிகளை பார்க்குறோம். ஆண்டவரை பற்றி நமக்கு அது பேசுது. படைக்கப்பட்ட படைப்புகள், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாமே பேசுது. நம்ம வேதத்திலிருந்து நிறைய நம்மை படைத்த தேவனை பற்றி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இவைகள் அனைத்திற்கு பிற்பாடும் நமக்கு அந்த மையமான விசுவாசம், விசுவாசத்தை சார்ந்த செயல்கள் நமக்கு உற்பத்தி ஆகலைன்னா நம்முடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் தானியில் அல்லது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ, நோவா, நூற்றுக்கு அதிபதி, கானானிய ஸ்திரீ, அந்த மகளுக்காக சுகத்தை வேண்டி வந்த பெண், இவங்களுடைய விசுவாசத்தை பற்றி ஆச்சரியப்பட்ட ஆண்டவர் இங்கே அவிசுவாசத்தை குறித்து ஒரு கூட்ட மக்களை பற்றி அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் செயல்படும் விசுவாசத்தை, ஆண்டவர் ஆச்சரியப்படும் விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த காரியத்தில் நமக்கு துணை நிற்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். விசுவாசத்தை குறித்த பிராளமான பாடத்தை இன்றைக்கு நாங்கள் கேட்க எங்களுக்கு நீர் கிருபை செஞ்சீங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படும் அளவுக்கு சிலர் வேதாமத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாய் நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் செயல்படும் விசுவாசத்தை வெளிப்படுத்தும். எங்கள் விசுவாசம் நாங்கள் நம்புகிற தேவன் மீது இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
அவங்களோடு துணை நில்லுங்க. ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.